அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாட்டிற்கு இங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, முஸ்லிம் பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கின்றன, முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிவதற்காக வந்த வெளிநாட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களை பிணையில் விடுவித்து அவர்களை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய பணியை கடந்த பல வாரங்களாக சட்ட ரீதியாக நாம் செய்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று மதுரை அஸ்தம்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 8 தாய்லாந்து நாட்டவர்களுக்கான பிணை மனு மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அந்த 8 சகோதரர்களுக்கும் இன்று பிணை வழங்கப்பட்டு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழக்கில் வழக்கறிஞர் அழகரிசாமி அவர்கள், வழக்கறிஞர் ஷாஹின் ஷா அவர்கள், வழக்கறிஞர் கதிரேசன் ஆகியோர் இந்த 8 தாய்லாந்து சகோதரர்களுக்காக ஆஜராகி அவர்கள் வைத்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த 8 தாய்லாந்து நாட்டவர்களை விடுதலை செய்திருக்கின்றது. இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட உள்ளூர் சகோதரர்களுக்காக அப்துல் காதர் என்ற வழக்கறிஞர் ஆஜரானார், அவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்பு திருவாரூரில் கைது செய்யப்பட்ட, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீடாமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட 13 மியான்மர் சகோதரர்களுக்காக வேண்டி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னிலையிலே நடைபெற்ற அந்த விசாரணையில் நமது தரப்பிலே வழக்கறிஞர் ஆசிம் ஷேஹ்சாத் ஆஜரானார். அந்த 13 மியான்மர் சகோதரர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டு இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, தொடர்ச்சியாக இந்த பணியில நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களுடைய மேற்பார்வையில பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த வழக்குகளிலே ஆஜராகி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இதுவரை விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை நான் இப்போது உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த 14 பேருக்கு பிணை கிடைத்திருக்கின்றது. இவர்கள் ஈரோட்டிலும் மதுரையிலையும் கைது செய்யப்பட்டவர்கள். எத்தியோப்பியாவைச் சேர்ந்த 8 சகோதர சகோதரிகளுக்கு, இவர்களில் 4 பேர் பெண்கள், முத்தியால்பேட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கும் பிணை கிடைத்திருக்கின்றது. சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவினால் வழக்கு போடப்பட்ட 10 மலேசிய நாட்டவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிணை கிடைத்தது. மலேசியாவைச் சேர்ந்த 7 சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு இளையாங்குடியில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஏற்கனவே பிணை கிடைத்துவிட்டது. நான் குறிப்பிட்டது போல 13 மியான்மர் நாட்டைச் சார்ந்தவர்கள் திருவாரூர் நீடாமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 33 பேர் பிணை கிடைத்திருக்கின்றது. இவர்கள் மதுராந்தகம், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் இளையாங்குடியில கைது செய்யப்பட்டவர்கள். இவர்களில் 4 பேர் பெண்கள் ஆவார்கள். வங்காளதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் சென்னை பெரியமேடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரிலே கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 5 பேர், கமரூன் நாட்டைச் சேர்ந்த 3 பேர், பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஒருவர், காங்கோ தேசத்தைச் சேர்ந்த ஒருவர், ஆக மொத்தம் 10 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கின்றது.
இந்த வழக்கிலே வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஆஜரானார்கள். அந்த வழக்கை வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் தொடுத்திருந்தார்கள். ஆக மொத்தம் 8 பெண்கள் உட்பட 98 சகோதரர்களுக்கு பிணை கிடைத்திருக்கின்றது. இனி பிணை கிடைக்க வேண்டிய வழக்குகள், 3 வழக்குகள் பிணை கிடைக்க வேண்டிய நிலையில இருக்கின்றது. 1, ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்ட 8 இந்தோனேஷியக்காரர்கள், அவர்களில் 4 பேர் பெண்கள். இந்த வழக்கு 2 முறை ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 2வது முறை அங்கு இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் ரவிச்சந்திர ராமவண்ணி ஆஜராகி 45 நிமிடங்கள் வாதாடினார். ஆனாலும் பிணை மறுக்கப்பட்டது. இப்போது மதுரை, அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர் சுல்தான் பாஷா அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களுடைய அலுவலகத்தின் சார்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதேபோல் திண்டுக்கல்லிலே கைது செய்யப்பட்ட 10 வங்களாதேசத்துக்காரர்களுக்கான வழக்கும் திண்டுக்கல் உள்ளூர் நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்பட்ட சூழலிலே மதுரை கிளையில, சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில சுல்தான் பாஷா மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அலுவலகத்தின் சார்பாக தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கு விசாரணை, இந்த வழக்கு வரிசையில ஒரு வழக்கு மட்டும்தான் மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது அதராம்பட்டினத்தில் கைது செய்யப்பட்ட 12 இந்தோனேஷியக்காரர்கள் தொடர்பான வழக்கு. இந்த வழக்கை நம்முடைய மேற்பார்வையிலே நடத்துவதற்காக நானும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தஞ்சை பாதுஷாவும் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம். அத்துணை வழக்குகளும் கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 1 பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அல்லது பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பிணை பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதராம்பட்டினத்தில் கைது செய்யப்பட்ட இந்த 12 இந்தோனேஷிய சகோதரர்கள் தொடர்பான வழக்கு மட்டும் இதுவரை கீழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கே வரவில்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இதையும் நான் இங்கே கவலையுடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 98 சகோதர சகோதரிகள் பிணை பெற்று புழலில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 32 சகோதரர்கள், இவர்களில் 4 பெண்கள், இன்னமும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிளை சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குகளில் பல்வேறு வழக்கறிஞர்கள், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள், வழக்கறிஞர் ஆசிம் ஷெஹ்சாத் அவர்கள் இந்த வழக்குகளிலே பம்பரமாக களத்திலே சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் காலி ஷா, வழக்கறிஞர் ஷா, வழக்கறிஞர் ஜெயினுலாபுதீன், இப்படியாக பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ராஜா முகமது நீடூரிலே கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது என்பதையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தன்னுடைய நல்லருளை அளப்பெரிய அளவிலே வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நாம் அனைவரும் அவர்களுக்காக, இந்த வழக்குக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் சகோதரர்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்திப்போம். அதே நேரத்தில் ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்தியாவிலேயே மிக மோசமான முறையில் வெளிநாட்டு ஆன்மீக முஸ்லிம் சுற்றுலா பயணிகளை நடத்தக்கூடிய மாநிலமாக
தமிழ்நாடு மாநிலம்தான் விளங்குகிறது. அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகத்திலே வழக்கு போட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் எல்லாம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெலுங்கானாவிலே ஹைதராபாத்திலே கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை, அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மர்கஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்துல பல்வேறு பள்ளிவாசல்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியில் கூட வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல்வேறு இடங்களிலே 10 இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மலேசிய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நாட்டின் தூதரகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தனியாக ஹோட்டலிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில உயர் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டவர்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப் என்று சொல்லி புழல் சிறையிலே ஒரு பகுதியில பாஸ்டல் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய சிறார் சிறையில வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்று அதிமுக அரசை கேள்வி கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன சொல்கிறார்கள், இவங்களுக்கு வந்து கொரோனா தொட்டிவிடக்கூடாது, ஆனாலும் அவங்கள ரொம்ப நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம் சொல்றாங்க. இன்றைக்கு புழல் சிறையில, இன்னைக்கு பாளையங்கோட்டை சிறையில, இன்னைக்கு கடலூர் சிறையில, தமிழ்நாட்டின் பல்வேறு சிறைகளிலே கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. புழல் சிறையினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய பார்ஸ்டல் ஸ்கூல்ல ஒரு சிறைய ஸ்பெஷல் கேம்ப்னு சொல்லி உலகத்துல வேற எங்கேயுமே நடந்திருக்காது, இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் அது நடந்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்துணை வெளிநாட்டு சகோதரர்களை அவர்களுடைய வழக்கு முடிந்து அவர்கள் டீபோர்ட் ஆகக்கூடிய வரைக்கும் எங்களுடைய மதரசாவிலே அவர்களை தங்க வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சென்னையில ஒரு மதரசாவின் சார்பாக முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நாமும் பலமுறை அரசிடம் எடுத்துச் சொல்கின்றோம், ஆனால் வீராப்புடன் கொரோனாவினுடைய இன்னொரு ஹாட்ஸ்பாட்டாக மாறி வரக்கூடிய புழல் சிறையிலேயே அதனுடைய ஒரு பகுதியிலேயே இந்த வெளிநாட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகளை வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம், அவர்களுக்கு சரியான மருத்துவம் கூட கிடைக்காத ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்களுடைய உடலுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்பட்டால் அதற்கு இந்த அரசு தான் பொறுப்பாக வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். விசா வயலேஷன் என்றால் என்ன செய்ய வேண்டும், சர்வதேச சட்டம் என்ன சொல்கிறது, அவர்களை டீபோர்ட் செய்ய வேண்டும், இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும். அதை செய்யாமல் இப்படி தமிழக அரசு அலைக்கழிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. உடனடியாக புழல் ஸ்பெஷல் கேம்ப் என்று சொல்லக்கூடிய சிறார் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற 98 சகோதர சகோதரிகளையும், அதேபோல சைதாப்பேட்டை கிளை சிறையில் இருக்கக்கூடிய 32 சகோதர சகோதரிகளையும் உடனடியாக மின்சிட்டி, சென்னை மின்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மதரசாவுக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.